ரோட்ல நிக்கிறீங்க? கார் போடுமா வேண்டாமா? எவனோ ஒருத்தன் கார்ல வந்து வயசானவர் மேல மோதிட்டு போயிட்டான். தலையில பலமான அடி. ஹாஸ்பிடல் கொண்டு போக வேண்டியதானே? அனிதாமா, எங்க போறீங்க? நாமளாவது இந்த பெரியவரை காப்பாத்துவோம். வாங்க அங்கிள். அங்கிள், தயவு செஞ்சு எல்லாருமா சேர்ந்து இந்த தாத்தாவை இந்த கார்ல தூக்கி வைங்க. நாங்க ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறோம். யாரோ வராங்கன்னு சொன்னீங்களே? ஆமா, தாம்சன்ங்கற கம்பெனில இருந்து ரெண்டு பேர் மூணார்ல இருக்கிற நம்ம எஸ்டேட்ல தயாராகற தேயிலையில மொத்தமா வாங்க ஒப்பந்தம் பண்ண வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா மோகனா, கஷ்டப்பட்டோம், கடுமையா உழைச்சோம், கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் சார். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். ஹலோ, ராயல் எஸ்டேட் மோகன் பேசுறேன், நீங்க? தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. யாருங்க? டாக்டர் மணியன் பேசுனாரு. என்னவா? லாரியில் அடிபட்டு ரோட்டில் கிடந்த ஒரு பெரியவரை நம்ம அனிதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கா. அதுக்காக அனிதாவை டாக்டர் பாராட்டி பேசினாரு. அனிதாவை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. உனக்கு தானே? ம், நம்ம ரெண்டு பேருக்கும். அதோ அனிதாவை வந்துட்டு இருக்காங்க. மம்மி, டாடி. அனிதா, இந்த நாய்க்குட்டி எங்குள்ளதுமா? மம்மி, எங்க கிளாஸ் தோட்டத்துக்கு முன்னாடி எப்படியோ கால் அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் மிஸ் கிட்ட சொல்லி மருந்து போட்டு கட்டு போட்டிருக்கேன். மம்மி மம்மி, இந்த நாய்க்குட்டி நம்ம வீட்லயே வளரட்டும் மம்மி. ம், தாராளமா. ஆமா, ஏதாவது பேர் வச்சிருக்கியா? ஆமா மம்மி, டிக்டாக்னு பேர் வச்சிருக்கேன். நல்லா இருக்கா டாடி? ஆ, நல்லா இருக்குமா. உன் பேர் டிக்டாக்கா? ரொம்ப அழகா இருக்கே. அனிதாமா, ஹாஸ்பிடல் போயிருந்தியா? ஆமா டாடி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போதான் டாக்டர் ஃபோன் பண்ணாரு. தன்னை போல அடுத்தவங்களையும் நேசிக்கணும்னு ஆண்டவர் இயேசு சொல்லிருக்கார்ல, அதனால தான் அந்த பெரியவள. இந்த அன்பு உனக்கு எப்பவும் இருக்கணுமா? நம்ம எல்லாருக்கும் இருக்குமா? சரி வாங்க போலாம். துப்பறியும் நிறுவனம், காணாமல் போன ஆடு மாடு பன்றிகளை கண்டுபிடித்து தரப்படும். உரிமையாளர்கள் சாம்பு சோம்பு, இதேதான். என்ன சாப்பிடுறீங்க? சரியான காட்டானா இருப்பான் போல இருக்கு. ஆமா, உங்க பேரு? முட்டை. முட்டையா? ஆமாங்க, ஊரு பேரு குட்டை. பொருத்தமா தான் இருக்கு.
குட்டை மொட்டை மொட்டை குட்டை மிஸ்டர் பூ மொட்டை உங்களுக்கு காணாம போனது ஆடா மாடா பண்ணியா அதெல்லாம் இல்லைங்க வெக்கமா இருக்கு காணாம போனது எங்க மாமியாருங்க எந்திரியா எந்திரியா இது ஆடு மாடு பண்ணிகளை கண்டுபிடிச்சு கொடுக்கிற இடம் மாமனாரு மாமியாரு குழந்தையரை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார் உங்களை தான் நம்பி இருக்கேன் சார் யோ முதல்ல வெளியே போய்யா போய் வெளியே நீங்க வாங்கண்ணே அவசரப்படாதீங்க அண்ணே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு கேஸும் உருப்படி தெரிக்கு வரலண்ணே இவனை விட்டுட்டா எல்லா கடங்கானும் வாசல் நிப்பான்னே என்ன பண்ணணுங்கிற கேஸ் எடுத்துங்கண்ணே சொல்லி அட்வான்ஸ் வாங்கிங்கண்ணே ஆமா ஒருவேளை இவன் மாமியாரை கண்டுபிடிக்க முடியலன்னா அட பொய்ய சொல்லி சமாளிப்போம் அப்படிங்கறே ஆமா சரி ஓகே ஏம்பா ஏ அசிஸ்டன்ட் சொன்னதுனால மாமியார கண்டுபிடிக்க நான் சம்மதிக்கிறேன் ஆனா அட்வான்ஸ் பணம் 2000 ரூபாய் வேணும் கொண்டு வந்திருக்கங்க கொண்டு வந்திருக்கியா இந்தாங்க எல்லாமே 500 ரூபாய் நோட்டு பா 1 2 3 4 வச்சிடா வச்சிக்க இந்த பேப்பர்ல ये मामियार पत्तने ये ला विवरमु रुकेंगे ओके ओके अमा यान को उर्षिन संदेको क्यान नंगे वो मामियार मेले ये इवड़ वक्कर है आदे वेर उड़ने इलंगे सुन्दुपा सुम्मा कुछ पड़ामा सुन्दु क्यान को यम पंडा टिको आड़ी केड़ी संदा वरुंगे संदा इला यार जै चांगने ये मामी अर्थात करकटा कंडोपुरचे सोलिड वांगे आधा गए अने अने सार पड़ो 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 बैठो यार के पड़ो यार के बैठो पड़ो वरनो ना ना येन्ना वरना सीमे कार वांगनो बंगला वांगनो अनुभविकनो पड़ो पड़ो அட்ரஸ் மட்டும் வச்சிருக்க அட்ரஸ் இல்லாத பாய பிச்சக்கார நாய் என்ன சார் வாயா வண்டியை ஓரமா நிப்பாட்டி லாக் பண்ணிட்டு லைசன்ஸ் ஆர்சி புக்கெல்லாம் கொண்டா சரி சார் சீக்கிரம் வண்டி எடு தான் சார் ம் சார் எல்லாம் கரெக்டாக இருக்கு சார் இரியா நான் பார்க்குறேன் டேக்ஸ் டோக்கனு லைஃப் டேக்ஸா ஏன் யூனிஃபார்ம் போடல சார் அது வந்து வந்து கோர்ட்டுக்கு போனால் 350 ரூபா ஆகும் எனக்கு 100 ரூபா கொடு என்ன சார் 100 ரூபா கேட்குறீங்க 100 ரூபா கொடுக்க போறியா இல்லை சார்ட் ஷீட் போட்டுமா என்னங்க சார் address straight up left la thirumbu ah thank you gentleman thank you
சீக்கிரையா கிரியா எடுக்கிறது பிச்சை பார் ஆர்டர் போடுறத இந்தா குடி நான் நேரம் பார்த்து ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா இந்தா ஐயா ஒன்றும் இல்லை சாவுகிறாக்கிங்கோ இல்லை போலகுது அண்ணே இப்போதைக்கு 20,000 தரேன் போனோன்னு ஒரு பண்டில் அனுப்பிடுங்க மீதி பணத்தை சரக்கு வந்தானே கொடுத்தனுச்சிட்றேன் சரிங்களா இந்தாங்கண்ணே சரிப்பா வெள்ளாட்டுக்கு வலை விரிச்சா வேங்கைய மாட்டுது யாரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்னு மொட்டை கிட்ட ரீல் விடுவோம் ரீல கலட்டிட்டேன்னு மறுபடியும் மாட்டுவோம் டேய் சோம்பு எந்த கல்லறையிலயாவது மொட்டையோட மாமியார் பேரை எழுதி தோற்றம் மறைவு தேதிய போட்டு இதுதான்டா உங்க மாமியார் கல்லறை அப்படினு சொல்லிடுவோம் நல்ல ஐடியா அண்ணே அண்ணே பாருங்க அண்ணே அண்ணே அந்த அம்மா பாருங்க மொட்டையோட மாமியாரே தான் எப்படி அவ்வளவு கரெக்ட்டா சொல்ற? மாமியார் பத்தி எல்லா விவரத்தையும் எழுதி கொடுத்தானே இந்த மொட்டை. அத பத்தி சொல்றனே. மறுபடியும் இந்த விவரத்தை படி. ஓகேனே. பேரு குண்டம்மா. பொருத்தமான பேரு. வயது 45 கால். இருக்கும். எப்பவும் தின்று கொண்டே இருப்பாள். இப்பவும் தின்னுகிட்டு தான் இருக்கா. அடிக்கடி தலையை ஆட்டுவாள். கரெக்ட். திடீரென்று பலமாக சிரிப்பாள். சோம்பு எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. கம் ஆன். பாரு அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய இயலாது அதாவது அன்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு பெரிய செயலாக இது கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அன்பினால்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பவுல் சொல்லும் பொழுது திரளான பாவங்களை அன்பு மூடும் என்று சொல்கிறார் ஆகவே நாமும் இந்த அன்பை கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மிடத்திலே செலுத்தப்பட்ட இந்த அன்பை மற்றவர்களுக்கு நாமும் செலுத்துவதற்கு
கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அந்த அன்பை மற்றவரிடத்திலே வெளிப்படுத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் வரத்தையும் சுகத்தையும் தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் யாவருடைய பாதுகாப்பும் உங்களிடத்திலே உள்ளது. எங்களை நீரே பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தந்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். நாம் யாவரும் சமாதானத்தோடு செல்வோம். தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா இரக்கம் காட்டுங்க ஐயா. டேடி, அவங்களுக்கு தர்மம் நான் போடுறேன் டேடி. தாராளமா போடுமா. என்ன மகனா, நம்ம பொண்ணு வருங்காலத்துல என்னவோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர்? ஆமாங்க, நம்ம பொண்ணு இன்னொரு மதர் தெரசாவா ஆகணும்னு ஆசைப்படுறேன். வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு பேருக்கு ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்கணும்ங்கிறது என்னோட கொள்கை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். சார், ஆப்பும் இடியாப்பும் அதிரசம், ஊத்தப்பும் உப்புமா பாயாசம், புரோட்டா குருமா வரதக்கறி, ஆம்லெட் ஆஃப் ஆயில், இவ்வளவுதும் சாப்பிடுவோம் சார். எதுவும் வேண்டாம் சார். ஆமா சார், உங்க ஆசைப்படியே வாங்கி தரேன். வாங்க சோம்பு, வாங்க ஹோட்டலுக்கு வாங்க. அடே கப்பு, எவ்வளவு பெரிய ஹோட்டல் நம்பிங்களா? பாருங்க, உங்களுக்கு வேணுங்கறத கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்படி போய் உட்காருங்க. உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கோ அத்தனையும் கொண்டாந்து வை. சரி சார். நமக்கு இன்னும் சர்வர் வரலையேடா. அட சீக்கிரம் வாப்பா. தம்பி, என்ன சார் வேணும்? எனக்கு மூணு புரோட்டா. சரி, ஒரு ஆம்லெட், ஒரு வத்தக்கறி. சார், உங்களுக்கு எட்டு புரோட்டா, ஏழு ஆம்லெட், அஞ்சு ஆஃப் ஆயில். ஓகே. டேய், உனக்கு இருக்கிறது வயிறா இல்ல கிழிஞ்சு போன சாக்கா? சும்மா கிண்டல் பண்ணாங்க. சும்மா இருடா, வர போகுது புரோட்டா, வர போகுது. விசிறீங்க. Thank you.
நீ போற மாதிரி இருக்குடா அண்ணே எதத்துக்கும் தெரியல அண்ணே எதையாவது தின்னுடா டேய் போலீஸ்காரர் வாழ்க ஆமா அண்ணே டேய் நல்லா இழுடா நல்லா சாப்பிடு சரி அண்ணே ரொம்ப டேஞ்சரா இருக்கு புரோட்டாவும் குருமாவும் பேசாதீங்க அண்ணே அமுக்கு அண்ணே இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டீங்க என்ன சொல்ற இந்த கான்ஸ்டபிள் உங்களை மாதிரி யாரையாவது இப்படி கூட்டிட்டு வந்து நல்லா திம்பான் பில்ல அவன் தலையில கட்டிட்டு போயிடுவான் சார் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் காக்கி சட்டக்காரன் நம்மள ஏன் கூட்டிட்டு வந்தானே இப்பதான்டா புரியுது அண்ணே என்னனே பண்றது இப்ப பணமும் இல்ல அண்ணே அவன் பயங்கரமா திங்கறானே ஆமாண்டா டேய் இவன் திங்கற லெவல பார்த்தா இந்த ஹோட்டல வித்தாலும் பத்தாது எனக்கு ஒரு ஐடியா என்னன்னு நான் 1 2 3 சொல்லுவேன் சொன்ன உடனே வெளிய ஒரே ஓட்டமா ஓடி போய்டு பின்னாடியே நான் வந்துறேன் பயமா இருக்குன்னு சும்மா இருடா பயப்பட்டா இந்த ஹோட்டல்ல 10 வருஷம் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் கம் ஆன் 1 2 3 4 டேய் எழுடா டேய் சார் சார் என்ன சாப்பிட்டதுக்கு பணம் கொடுங்க சார் அந்த ரெண்டு பேரும் புடிச்சிட்டு வந்தற ஏரியா இந்த கதையெல்லாம் வேண்டாம் இப்போ நீங்க பணம் தரல உங்க மேல் அதிகாரி கிட்ட சொல்லிடுங்க இன்னைக்கு இந்த கான்ஸ்டபிள் வசமா மாட்டிக்கிட்டாரு இந்தையா டாடி நீங்களும் மம்மியும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க நான் டிப்டா போட விளையாடிட்டு இருக்கேன் சரிம்மா டிரைவர் கவனம் சரிம்மா டிரைவர் அங்கிள் எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரீங்களா சரிம்மா டிப் டாப் என்னம்மா இன்ன பாரு டிப் டாப் நல்ல சந்தர்ப்பம் காரோட கொண்டு போயிடலாம் என்னடா பயமா இருக்கா ஆமா உனக்கு நான் டிக்டாக் னு பேர் வச்சிருக்கேனே புடிச்சிருக்கா புடிச்சிருக்கா சொல்ல சொல்ல அம்மா அனிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மம்மி டாடி எங்க? ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்படியா? இந்தாம்மா. இந்தாங்க அங்கிள். Thank you. டிரைவர் அங்கிள், நீங்களும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்துருங்க. சரிம்மா. ஷாப்பிங் முடிச்சாச்சு. நம்ம அனிதாக்கு வேண்டிய திங்ஸும் வாங்கியாச்சு. வாங்கிட்டோங்க. ஹலோ மை டியர் சப் இன்ஸ்பெக்டர் ஹலோ ஹவ் ஆர் யூ ஆ ஃபைன் நல்லா இருக்கேன் வணக்கம் உங்களை ரொம்ப நாளா பார்க்க முடியலையே ஒரு மர்டர் விஷயமா விசாரணைக்காக கேரளா போயிருந்தேன் இப்போதான் வந்தேன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சரி வரோம் ஆ வாங்க இந்தாங்க வரங்க நைஸ் டு மீட் யூ பேபி பை பை அங்கிள் Bye.
என்னங்க ரெண்டு மணி நேரமா போராடுறீங்க இன்னும் முடியலையே இன்னும் 20 கிலோமீட்டர் போய் ஆகணும் கொஞ்சம் பொறு மெக்கானிக் சங்கத்துல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால செல்போன்ல கேட்டும் யாரும் வர மாட்டேங்கறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறேன் சரியா வரலனா ஏதாவது வண்டி பிடிச்சு போயிடலாம் சரியா டாடி ரிப்பேர் பார்த்தாச்சா கொஞ்சம் பொறுமா என்ன டிட்டோ வேற வண்டி பிடிச்சு போயிடலாமா எங்க அனிதா காணோம் அனிதா 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 போனா நம்ம அனிதாவை எங்கேயுமே காணுமே நாய்க்குட்டி இங்க தாங்க இருக்கு அனிதா 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 ஹலோ 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 மோகன் நீயும் மனைவியும் அனிதாவை காணோம் துடிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல ஆமா நீங்க யாரு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல உன் பொண்ணு காணாம போனதுக்கு நான் தான் காரணம் ஆமா நான் தான் உன் பொண்ண கடத்திட்டு வந்திருக்கேன் எனக்கு வேண்டியது பணம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை எங்க எப்படி எப்ப தரணும்னு இன்னும் 2 நாள் கழிச்சு போன் பண்ணி சொல்றேன் அனிதா எங்கன்னு யார் கேட்டாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லணும் இது பத்தி ஒரு ஈ எறும்பு கூட தெரியக்கூடாது இந்த விஷயமா நீ போலீஸ்க்கு போன உன் பொண்ணு கை வேற கால் வேற தனித்தனியா பார்சல் வந்து சேருவான் கடத்திட்டு போயிருக்க மோனா 30 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் அவளை விடுவேன்னு சொல்றேன் ஐயோ ஜீசஸ் மோகனா திடீர்னு வண்டி நின்றுச்சு நான் என்னன்னு இறங்கி பாக்குறேன் ஆ பாரு சீக்கிரம் பார்ப்பா சரி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார் ரெடி ஆயிடுச்சா நாம கிளம்பலாம்
30 லட்சம் ரூபாய். 30 லட்சம். உடனே புரிஞ்சுக்குவேன். இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அது உங்க அப்பா கிட்ட நிறைய இருக்கு. நான் போய் கேட்டா அவர் தரமாட்டாரு. ஏன்னா நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால தான் திட்டம் போட்டு மயக்க மருந்து கொடுத்து உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். நான் கேட்கிற அந்த பொருளை உங்க அப்பா கொடுத்த மறு நிமிஷமே நீ உங்க வீட்டில் இருப்ப. என்ன பொருள் அது? பணம், 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 பணம். பணம் இருந்தா அந்த உலகத்துல எதையும் வாங்கலாம். பணம் இருந்தா அந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம். அந்த பணம் எனக்கு வேணும். எல்லா இன்பத்தையும் நான் அனுபவிக்கணும். அதுக்காக எது வேணாலும் நான் செய்வேன். பணம், அந்த பணம் எனக்கு வேணும். அங்கிள், என்ன டாடி கிட்ட கூட்டிட்டு போங்க. நீங்க கேக்குற பணத்தை நான் வாங்கி தரேன். என்னங்க சத்தம்? உன்னால கொலை செஞ்சிட்டிருக்கே. இவன் வேண்டாம். அடம் பிடிக்காத. இன்னும் 10 நாள்ல பத்திரமா உங்க மம்மி டாடி கிட்ட சேர்த்துறேன். சாப்பிடு. இவன் வேண்டாம் மம்மி டாடி தான் வேணும். மம்மி மம்மி.
காணாம என் மனசு துடிக்குதேம்மா. உன்னை கடத்திட்டு போன அந்த பாவி உன்னை என்ன கொடுமைப்படுத்துறானோ. நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேனோ. எனக்கு நம்ம பொண்ணு பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இன்னும் வரல மோகனா, ஆனா கூடி சீக்கிரம் வந்துடும். கவலைப்படாதம்மா, இந்த மருந்து குடிமா, அப்பதான் உடம்பு சீக்கிரம் குணமாகும். டாக்டர் சொன்னார்ல, வியாதி உடம்புல இருந்தா குடிக்கலாம், மனசுல எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மோகனா, தெரியும். அனிதா இல்லாம இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இந்த சோகத்தை சுமக்க போறோம்? எங்க நம்ம அனிதாக்கு ஒன்னா இருக்காதுல்ல? ஒன்னா இருக்காது. ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? எங்க போலீஸ்க்கு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன். அனிதாவை எங்கன்னு யார் கேட்டாலும் பாம்பேல இருக்கிற எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிருக்கேன். அப்படியே சொல்லிடுங்க. எங்க அவன் கேட்ட பணத்தை கொடுத்துருங்க. நமக்கு நம்ம பொண்ணு தாங்க வேணும். சரி மோகனா. ஹலோ மோகன் கே, நான் தான் உன் பொண்ணை கடத்தினவன் பேசுறேன். ஹலோ, எங்க பொண்ணு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? இதுவரைக்கும் நீ போலீஸ்க்கு போகலங்கறத என் ஆட்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் போக மாட்டேன்னு நம்புறேன். நிச்சயமா போக மாட்டேன். ஹலோ, நாங்க போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டோம்ப்பா. எங்களை பார்க்காம எப்படி பார்க்க எங்க பொண்ணு? நேரா நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறீங்களா? அவ நூடுல்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அழாம இருக்காளாப்பா. போட்டுக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஏன்பா, நீ கொஞ்சம் வந்துட்டு போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் பலகாரமும் தந்து விடுற. போன உன் புருஷன்ட்ட கூட. எங்க அவன் உங்ககிட்டதான் பேசணுமா? ஹலோ, நீ கேட்ட பணத்தை கொடுத்துறேன்பா. எங்க பொண்ணு மட்டும் எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. பணத்தை நான் வாங்குறது அகப்படுறதுக்கு இல்ல, அனுபவிக்கிறதுக்கு. வில்லங்கத்துல விழுந்து விலங்கு மாட்டிக்கிறதுக்கு இல்ல, வசதியா வாழ்றதுக்கு. ஆ, ஹலோ ஹலோ ஹலோ. போனை வச்சுட்டான். ரெண்டு நாள் கழிச்சு போன் பண்ணுவானா? எங்க நம்ம பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? ஒன்னும் ஆயிருக்காது மோகனா, கவலைப்படாத. மேனேஜர் வந்துகிட்டு இருக்காரு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. நம்ம ஃபேக்டரியில் கட்ட போற புது கட்டடத்தோட பிளான் சார். இஸ் இட்? எஸ் சார். ஓகே, இது இப்படி இருக்கட்டும் சார். செக்ல சைன் பண்ணிடுங்க சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே சார். உங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கிற நம்ம அனிதா பாம்பேல இருந்து எப்ப திரும்பி வருவா சார்?
அது அது வந்து இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவா. ஏன் கேக்குறீங்க மனோகர்? அனிதா படிக்கிற கான்வென்ட்க்கு அடுத்த மாசம் வெள்ளி விழா ஆண்டான். அனிதாவோட டான்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராமா வச்சிருக்காங்களாம். அனிதாவோட மிஸ் தான் சொன்னாங்க, அதனால தான் சார் கேட்டேன். கேட்க மறந்துட்டேன் சார். இப்போ மோகனா மேடம்க்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. சார் என்ன மனோகர்? ரெண்டு நாளா உங்களை கவனிச்சுட்டு வரேன் சார். ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. நான் வெறும் மேனேஜரா மட்டும் இருந்தா கேட்க மாட்டேன். உங்க சுக துக்கங்கள்ல பங்கு வகிக்கிற உண்மையான நண்பனும் கூட, அதனாலதான் சார் கேட்டேன். மனோகர், நீங்க போலீஸுக்கு போக மாட்டீங்கிற நம்பிக்கையில சொல்றேன். வணக்கம். இன்னும் போலீஸ்க்கு போல. யார் நீங்க? சார் நான் தான், மோகன் காஃபி எஸ்டேட் மேனேஜர் மனோகர். மனோகரா? ஹலோ, கிளாட் டு மீட் யூ. என்ன இந்த கோலம் சார்? ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வேஷத்தில் வந்திருக்கேன். அப்படியா? உள்ள வாங்க, உட்காருங்க மிஸ்டர் மனோகர். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். எங்க பாஸ் மோகன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னால ஃபேமிலியோட செவன் ஹில்ஸ் மூணாவது மைல் பக்கம் பிக்னிக் போயிருக்காங்க. அப்போ இப்படிதான் நடந்திருக்கு சார். எப்படியாவது அனிதாவை காப்பாத்துங்க சார். மிஸ்டர் மோகன் மட்டும் உடனே போலீஸ்க்கு வந்திருந்தா அப்பவே அந்த ராஸ்கலை அரெஸ்ட் பண்ணி அனிதாவை மீட்டிருக்கலாம். சரி, இனி நடக்க வேண்டியதை உடனே கவனிக்கணும். மிஸ்டர் மனோகர், நடந்த விஷயத்த விவரமா எழுதி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே சார். அதை ரகசியமா வச்சிருப்போம். ஓகே சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க யார் பேசுறது? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஆஸ்டின் கொஞ்சம் பேச சொல்லுங்க. ஓகே சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ஆஸ்டின், உடனே வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம் சார்? அவசரம். ஓகே. கேங்கா இருக்கலாம், நாம விசாரணை பண்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. எஸ் சார். ரொம்ப கவனமா இருக்கணும். நாம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், மோகன் பிக்னிக் போன ஏரியாவில் சந்தேகப்படும்படியா யாராவது இருந்தா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். எஸ் சார். நீங்களும் ரெண்டு கான்ஸ்டபிளும் பிக்னிக் ஏரியாவுக்கு போங்க. இன்னும் ஒன் ஹவர்ல எனக்கு தகவல் கொடுங்க. அதுக்கப்புறம் நானும் ஏஎஸ்ஐ முத்துசாமியும் அந்த ஏரியாவுக்கு போய் விசாரணை ஆரம்பிக்கிறோம். ஓகே சார். சார் ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க மிஸ்டர் மனோகர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க எண்ணம் எனக்கு புரியுது. நானும் அதை யோசனை பண்ணி பார்த்தேன். இதுல மனோகர் சம்பந்தப்பட்டிருந்தா
போலீஸ் கிட்ட வந்து வீணா பிரச்சனையில மாட்டிக்க விரும்ப மாட்டாரு. இருந்தாலும் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குமோ அவரையும் சந்தேக லிஸ்ட்ல வச்சிருப்போம். இன்னொரு விஷயம், குடும்ப விஷயமாவோ தொழில் ரீதியாவோ மோகனுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு விசாரிக்கணும். மோகன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை கண்காணிக்கணும். மோகனுக்கு வர போன் கால்களை பதிவு செய்யணும். இது எல்லாமே ரகசியமா இருக்கணும். ஓகே சார், ஒன் அவர்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். இன்னும் ஒரு தடையமும் கிடைக்கலையே சார். நம்பிக்கையை விட்டுறக்கூடாது மிஸ்டர் முத்துசாமி. மிஸ்டர் முத்துசாமி, அனிதா கடத்தப்பட்டு அநேகமா 10 நிமிஷத்துக்குள்ளேயே கடத்தல்காரன் என்கிட்ட போன்ல பேசி இருக்கணும் அப்படின்னு மோகன் மனோகர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஏரியாவில இருந்து 20 கிலோமீட்டர் போனா தான் போன் பண்ற வசதி இருக்கு. அப்படின்னா எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல அவன் போன் பண்ணிருக்க முடியும் சார்? 10 நிமிஷங்கிறது 15 நிமிஷமாவும் இருக்கலாம். அவ்வளவு நேரத்துல அனிதாவை கடத்தினவன் கார் மூலமா கடத்திருக்கலாம். இந்த ஏரியாவை கடந்து போய் போன் பண்ணிருக்கலாம். அப்படித்தான் இருக்கும் சார். கடத்திட்டு போகும்போது அனிதா கண்டிப்பா சத்தம் போட்டுக்கணுமே. கடத்தினவன் அவ்வளவு முட்டாளாவா இருப்பான். அனிதாவை நிச்சயமா மயக்கித்தான் கொண்டு போயிருக்கணும். மிஸ்டர் முத்துசாமி, அனிதாவை கடத்தினவன் இந்த ஏரியாவை கடந்து போய் போன் பண்ணாம இருந்தா எப்படி போன் பண்ணிருப்பான்? நான் ஒரு ஐடியா சொல்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. செல்லுலார் போன் அவங்கிட்ட இருந்தா உடனே போன் பண்ணிருக்க முடியும் சார். நீங்க சொல்றது கரெக்ட், அப்படிதான் சார் போன் பண்ணிக்க முடியும். அவசரப்படாதீங்க மிஸ்டர் முத்துசாமி. மனசுக்குள்ள இன்னொரு கேள்வியும் வருது. என்ன சார்? இந்த ரெண்டு வகையிலயும் போன் பண்ணாம இருந்தா வேற எந்த வகையில போன் பண்ணிருக்க முடியும் சார்? அந்த ரெண்டு வகையிலயும் போன் பண்ண வாய்ப்பு இல்லாம இருந்தா இந்த ஏரியாவில இருக்கிற ஏதோ ஒரு டெலிபோன் போஸ்ட்ல கனெக்ஷன் கொடுத்து ஏன் போன் பண்ணிருக்க கூடாது? மிஸ்டர் முத்துசாமி, நீங்க சொல்றது ஒருவேளை சரியா இருக்கலாம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அனிதாவை கடத்தினது 14ஆம் தேதி, அதாவது நேர்த்திக்கு முன்தினம். 14ஆம் தேதி தான் ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க போயிட்டு இந்த ஏரியா வழியா தான் ஜீப்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல ஜீப் ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு. டிரைவர் ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தாரு. நான் ஜீப்ல உட்காந்து எதேச்சியா எட்டி பார்த்தேன். அப்போ ரோட்டோரமா இருந்த ஒரு டெலிபோன் போஸ்ட்ல ஏறி போன்ல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். அனிதாவை கடத்தினது ஏன் அவனா இருக்க கூடாது சார்? ஒருவேளை அவன் டெலிபோன் டிபார்ட்மெண்ட் ஆளா இருந்தா? அவன் டெலிபோன் டிபார்ட்மெண்ட் ஆளா இல்லையாங்கறத இப்போ விசாரிச்சிடலாம். நான் நினைச்சது சரியா போச்சு. 5 மாசத்துக்கு இடையில இந்த ஏரியாவில எந்த ரிப்பேரும் நடக்கலையா? அப்படியா சார்? ஆமா, வாங்க. இதே போஸ்ட் தான், இதே இடத்துல தான் ஜீப் நின்னுச்சு. ஜீப்ல இருந்து நான் அவனை பார்த்தேன். அப்படியே சார்? மிஸ்டர் முத்துசாமி, அவன் முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இஸ் இட்? ஆமா, வாங்க சார், அங்க பாருங்க சார், இந்த செருப்பை பாருங்க. இது நிச்சயமா அனிதாவோட செருப்பா தான் இருக்கும். மயக்கத்துல இருந்து அனிதாவை இங்க கடத்திட்டு கடத்தினவன் போஸ்ட்ல கனெக்ஷன் கொடுத்து மிஸ்டர் மோகன் கிட்ட பேசியிருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் இருக்கும் சார். சார், அவன் தனி ஆளா இருந்தா அனிதாவை காட்டுப்பகுதி வழியா கடத்திட்டு போயிருக்கலாம். குரூப்பா வந்தாங்கன்னா கார் மூலமா கொண்டு போயிருக்கலாம் சார். நீங்க சொல்ற பாயிண்ட் சரியாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் சில ஐடியா வச்சிருக்கேன், வாங்க போலாம். சார் கொடுங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். முடிவேன்
இத பாரு, கடைசியா ஒரு விலை சொல்றேன், 900 குடுத்துட்டு எடுத்து போப்பா. என்னப்பா இது, இன்னும் கொஞ்சம் இறங்கி வா. இன்னும் அவர் இறங்கினா கீழே விழுந்துடுவாருப்பா. நீங்க யாரு? அவங்க சைக்கிள் பத்த கவனிச்சுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒரு சைக்கிள் தேவை இருக்கு. ஆமா, இந்த சைக்கிளை 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். ஆமா, 1500 ரூபாயா? ஏ மாளி பயலுக வசமா மாட்டிட்டானுங்க. இப்பவே பணத்தை கொடுத்து சைக்கிள் எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு கண்டிஷன், சைக்கிளை ஓட்டி பார்த்துட்டு தான் வாங்குவோம். ஆமா, தாராளமா ஓட்டி பாருங்க. தேங்க்ஸ் சோம்பு, சைக்கிளை ஏறா. வாங்க வாங்க பார்த்தீனா இப்படில இருக்கணும், வரணும் பார்க்கணும் வாங்கணும். நீ இருக்கேடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? ரெண்டு பேரும் காணுமே. நம்ம சைக்கிள் ஓடுறதுக்கு அவ்வளவு சொகுசா இருக்கீங்க, அதான் கூட ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வருவாங்க. 1000 ரூபாய் கொடுங்க சார். 1000 ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு 500 ரூபாய் கொடுப்பேன். வாங்க வாங்க வாங்க. 500 ரூபாய் கிடையாது, 200 ரூபாய் தான் கொடுப்பேன். என்னடா வாங்க வாங்க சார், என்ன இவ்வளவு அவசரப்படுறீங்க? 100 200 சார், வரோம் சார். சரியான ஏமாந்த பசங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த கிறுக்கு பசங்க உன நல்லா ஏமாத்திட்டாங்க. ஐயோ, என் சைக்கிள் போச்சே, என் சைக்கிள் போச்சே. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அடிச்சே கொன்றுவாளே. அண்ணே, பெப்சி சூப்பர்னே. பின்ன இருக்காதா எவன் சைக்கிளையோ எவன் டீ வித்து அந்த பணத்தை குடிக்கிறமே. டேய், இப்போ சைக்கிளை பறி கொடுத்தவன் எப்படி இருக்காரோ? அடே, என் சைக்கிளை ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல, உங்களை எங்க பார்த்தாலும் விட மாட்டேன்டா, நிச்சயமா விட மாட்டேன். என் சைக்கிளை மட்டும் என்கிட்ட கிடைக்கல, உங்களை விடவே மாட்டேன்டா, விட மாட்டேன். என்னடா அங்க பாருன்னு. அவங்க வர்றதுக்குள்ள சலூன்க்குள்ள போயிடும்டா. சரிண்ணே, ஓடுங்கண்ணே. யார் சார் நீங்க இப்படி ஓடி வரீங்க? அது ஒரு பெரிய கதை சார், உட்காருப்பா. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துறோம். அடுத்த ஒலிம்பிக் போட்டியில ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க போறோம். அதுக்காக ஓடி ஓடி ஒத்திய பாக்கோம். ஆமா சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முடி வெட்டணுமா இல்ல ஃபேஷியல் பண்ணணுமா? நாளைக்கு வந்து வெட்டிக்கிறேன் சார். கொஞ்சம் பேப்பர் பாக்கணும் சார். இந்தாங்க, தாராளமா பாருங்க. டேய், ஒரே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சும்மா இருங்க, எதையாவது வாசிப்போம் சார். ஒரு சின்ன உதவி. என்ன சார்? வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கடையை பாத்துங்க. தாராளமா போயிட்டு வாங்க சார். அண்ணே, ஒரு விவரம் தெரியலையே, தூர போடுங்கண்ணே. அண்ணே, நல்லவன நம்ம தப்பிச்சோம்னே. ஆமாப்பா, அவங்க ரெண்டு பேர் கையில நம்ம மாட்டி இருந்தோம், நம்மள கூறு போட்டு கிலோ 9 ரூபா 50 பைசா வித்துருப்பானுங்க. சார் சார், முடிவெட்டணும் சார். நாங்க தான் அந்த சேர்ல போய் உட்கார். சரி சார். சலூன் காரை வர்றதுக்குள்ள முடிய வெட்டிட்டு கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு ஓடிடுவோம். முடிவெட்ட தெரியாதே. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டுல நின்ன ஆட்டுக்குட்டிக்கு முடிய வெட்டியிருக்கேன். நான் எப்படி வெட்டணும் அப்படியே நீங்க வெட்டு. சரிண்ணே. சார், அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அப்படி அழகா வெட்டுங்க சார். கவலையே படாதீங்க சார், கண்ணா பின்னாச்சி கச்சிதமா முடி வெட்டி விடுறோம் சார். ரெண்டு பேருமா? ஆமா, நான் முடிவெட்ட ஆப்பிரிக்கல 6 மாசம் படிச்சிருக்கேன், எங்க அண்ணன் அமெரிக்காவில 6 மாசம் படிச்சிருக்கான். ஆனா ஒரு கண்டிஷன், யாருக்கு முடி வெட்டினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் முடி வெட்டுவோம். அவன் ஆப்பிரிக்கா ஸ்டைல், நான் அமெரிக்கா ஸ்டைல். ஒரு கண்டிஷன், நாங்க முடி வெட்டுறதுக்கு முன்னாடியே பணத்தை வாங்கிடுவோம், ரேட் 100 ரூபாய் தந்துடுறேன் சார். இன்னொரு கண்டிஷன், நாங்க முடி வெட்டுற ஸ்டைல யாரையுமே பார்க்க விட மாட்டோம், அதனால கண்ணு ரெண்டையும் கட்டிட்டு தான் முடி வெட்டுவோம். உங்க இஷ்டப்படி வெட்டுங்க சார், நான் புது மாப்பிள்ள, அழகா இருந்த பணம் பிடிங்க. 100 ரூபாய் 100 ரூபாய் டேய், 100 ரூபாய் வெட்டுங்க சார். வெட்டிடுவோம் சார். இது அமெரிக்க ஸ்டைல், இது ஆப்பிரிக்கா ஸ்டைல். சூப்ப
முடிவாக்கியாச்சு சார். இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு தான் கட்டு அவுத்து பார்க்கணும். அப்புறம் தான் அழகா இருப்பீங்க சார். அப்படியா? ஆமா ஆமா, அதுக்குள்ள புட்டி குடிச்சு வந்துடுறோம். ஓடி வா. டீ குடிச்சு வரேன்னு சொன்னவங்கள இன்னும் காணமே. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது. நம்மளே கட் அவுத்து பாத்திர வேண்டிய மொட்டை. அடப்பாவி, ஆப்பிரிக்கா சைலு அமெரிக்கா சைலுன்னு சொல்லி மொட்டை அடிச்சுட்டானுங்களே. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். இந்த மொட்டை தலையோட எப்படி தாலி கட்டுவேன்? ஸ்பீக்கிங். நான் தான் உன் பொண்ணை கடத்தினவன் பேசுறேன். ஹலோ ஹலோ, எங்க பொண்ணு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஆமா, பணம் ரெடி ஆயிடுச்சா? ஆமாப்பா, நீ கேட்ட 30 லட்சமும் ரெடி ஆயிடுச்சுப்பா. பணத்தை இன்னைக்கே வாங்கிட்டு என் பொண்ணை விட்டுடுப்பா. அனிதா இல்லாம என் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டா. எங்களால தாங்க முடியாதுப்பா. தயவு செய்து அனிதா விட்டுருப்பா. ஏன்பா, உன்னை கெஞ்சி கேக்குறப்பா. அனிதாவை இன்னைக்கே பாக்கணும். எங்களால அவளை பார்க்காம இருக்கவே முடியாது. தயவு செஞ்சுப்பா. உன் சோகம் எனக்கு தேவையில்லை, பணம் தான் தேவை. அதான்ப்பா, நீ கேட்ட பணம் 30 லட்சமும் ரெடியா இருக்குன்னு சொல்றல்ல. பணத்தை நான் வாங்குறது அகப்படுறதுக்கு இல்ல, அனுபவிக்கிறதுக்கு. வில்லங்கத்துல விழுந்து விலங்க மாட்டிக்கிறதுக்கு இல்ல, வசதியா வாழ்றதுக்கு. நாங்க போலீஸுக்கு போகலப்பா, போகவும் மாட்டோம். தயவு செஞ்சு எங்களுக்கு இறக்கம் காட்டுப்பா. மறுபடியும் சீக்கிரத்துல நானே போன் பண்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. இந்த பேச்சை கேட்கும் போது அனிதாவை கடத்தினது பல பேர் சேர்ந்து இல்ல, தனியா ஒருத்தன் தான் திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கான். எப்படி சொல்றீங்க சார்? ஆரம்பத்துல அவன் பேசும்போது நான் அனிதாவை கடத்தணும் பேசுறேன்னு சொல்லிருக்கான். இன்னொரு இடத்துல பணம் வாங்குறது நான் அகப்படுறதுக்கு இல்ல, அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லிருக்கான். நாங்கிற வார்த்தை அழுத்தமா வந்திருக்கு, அதை வச்சுதான் சொல்றேன். ஆ மிஸ்டர் ஆஸ்டின், அந்த டெலிபோன் போஸ்ட்ல பதிஞ்ச ரேகைகளை பதிவு பண்ண சொன்னனே, என்னாச்சு? ரிசல்ட் வந்துருச்சு சார். பழைய குற்றவாளிங்க கைரேகைகளோட அந்த ரேகைகள் ஒத்து போகல சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. அனிதாவை கடத்தினவன் பொறுத்த வரையில மோகன் போலீஸுக்கும் போகல, பணத்தையும் ரெடியா வச்சிருக்காரு. பின்ன ஏன் அவன் அனிதாவை ஒப்படைக்காம பணத்தையும் வாங்காம ஏன் டிலே பண்றான் சார்? நான் நினைக்கிற மாதிரி அவன் தனி ஆளா இருந்தான்னா ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருக்கணும். உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உலகத்துல பணத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற ரகமா இருக்கணும். தனியாவே திட்டம் போட்டு இந்த காரியத்துல பாதி வரைக்கும் வந்தவன் மனசுல இப்ப எப்பவும் ஒரு பயம். ஆமா, போலீஸ் பயம். மோகனும் அவர் ஒய்ஃபும் போன்ல அந்த கதறல் கதறினாலும் ஒருவேளை அவங்க போலீஸ்க்கு போயிருப்பாங்களோங்கிற பயம். லேட் பண்ண அதான் காரணம். அதனால அவன் மோகன் போலீஸ்க்கு போயிருக்காராங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணுவான். மோகன் வீட்டை கண்காணிக்கிற நம்ம ஆளுங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. மாறு வேஷத்துல நம்ம ஸ்டேஷன் பக்கமே வந்து நோட் பண்ணலாம். ஜாக்கிரதையா இருக்கணும். எஸ் சார். இன்னொரு விஷயம், சிட்டிக்கு வெளியே 10 மைல் சுற்றளவுக்கு எல்லா பக்கமும் போற டெலிபோன் போஸ்டுகளையும் இடைவிடாம கண்காணிக்க நம்ம ஆட்களை போதுமான அளவுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். குற்றவாளி முகத்தை நல்லா ஞாபகப்படுத்தி பல கோணங்கள்ல படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹலோ கான்ஸ்டபிள் சார். ஹலோ ராஜேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஆமா, உங்க ஆர்டிஸ்ட் தொழில் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்களே, வேலை பிடிச்சிருக்கா? வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த லேக் ஏரியால ஒரு வழிப்பறி நடந்து போச்சு, அந்த கேஸ் விஷயமா தான் ஒரே அலைச்சல் சார். சரி, பாக்கலாம். பாக்கலாம் சார்.
கஷ்டப்பட்டு கடத்தி வந்திருக்கேன், தப்பிச்சு போன பாக்குற. அனிதா, உன்னை நினைச்சு நினைச்சு மனசெல்லாம் உருகுதுமா. நீ எப்பமா வருவ? நீ செஞ்ச குறும்புத்தனம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்ன கொல்லாம கொல்லுதுமா, தாங்க முடியலம்மா, தாங்க முடியலையே. நீ எப்பமா வருவ சொல்லுமா, சொல்லுமா. மம்மி, அனிதா, 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 என் கண்ணே, உன்னை காணாம நான் துடிச்சு போயிட்டேம்மா. நீ இல்லாம இந்த வீடே இருண்டு போயிடுச்சுமா. உன் முகத்தை பார்க்காம தினம் தினம் செத்து பழச்சேம்மா. இப்போ என் வயித்துல பால வாத்துட்டேம்மா, என் கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சுமா. நீங்க இல்லாம நானும் எங்க போயிட்டேன், டாடி எங்கம்மா? ஃபேக்டரிக்கு போயிருக்காருமா, இப்ப வந்துருவாரு. ஆமா, இத்தனை நாளும் மம்மி டாடிய பாக்காம நீ எப்படி இருந்தம்மா? மம்மி, என்ன ஒருத்தன் கடத்திட்டு போய் ஒரு வீட்டுல அடிச்சு வச்சிருந்தான். அவனுக்கு தெரியாம முதல் தடவை தப்பிச்சு வந்துச்சேன், புடிச்சிட்டான். இப்ப ரெண்டாம் முறைய தப்பிச்சு வந்துச்சேன் மம்மி. அப்படியா, நீ புத்திசாலியாச்சே. இனிமே உனக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கறேம்மா. மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மி. இனிமே உனக்கு பசிக்கவே விட மாட்டேம்மா, வா. கண்ணே உன்னை
எனக்கு எனக்கு நம்ம அனிதா வந்துட்டாங்க நம்ம அனிதா வந்துட்டா என்னங்க அப்படி பாக்குறீங்க நம்ம பொண்ணு அவளை கடத்துனவங்க கிட்டேது தப்பி வந்திருக்கா எவ்வளவு சாமர்த்தியம் பாத்தீங்களா இனிமே நம்ம அனிதா விட்டு பிரியவே கூடாதுங்க அனிதா வந்த சந்தோஷத்துல உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இல்ல அவ தூங்குறாங்க அந்த அழகை பார்க்க வரீங்களா வாங்க 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 அனிதா உனக்கு அனிதா வந்தது மாதிரியே இருக்கு ஆனா சீக்கிரமா அனிதா வந்துருவா வரலீங்களா ஏ அனிதா வரலீங்களா நாம எல்லாரும் அந்த சாம்பு சோம்பு பசங்களால பாதிக்கப்பட்டவங்க அந்த பயலுக ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு இந்த கொடைக்கானல் மலையில இருந்து உருட்டி விட்டா ஊட்டில போய் விழணும் அவனுங்க யோ அதாவது பரவாயில்லையா புது மாப்பிளனா சரி நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் சலூனுக்கு போனா அந்த ரெண்டு பசங்களை என்ன மொட்டை அடிச்சு விட்டானுங்கயா என் மொட்டையை பார்த்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு போயிட்டாயா எனக்கு கிடைச்ச அந்த ஒரே பொண்ணும் என்ன விட்டு போயிட்டாயா நான் என்னதாயா பண்ணுவேன் அட நிறுத்துங்கயா நானும் என் சர்வீஸ்ல எவ்வளவு பேரை பாத்திருக்கேன் இவங்கள மாதிரி போக்குரி பசங்களை பார்த்ததே கிடையாது எங்க தாத்தா காலத்துல வாங்கின ரேலி சைக்கிள் இந்த காலி பசங்க கொண்டு போயிட்டானுங்க சைக்கிள் இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் சம்சாரம் சொல்லிட்டா இப்ப பிளாட்பாரத்துல தான்யா தூங்குறேன் எல்லாரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சா என்னையா பண்றது அவங்களை விட கூடாதுயா அப்பா பணம் தர வரைக்கும் விட மாட்டேன் விளம்பரப்பாடி எழுதி தரப்படும் குடிக்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுடா எங்கயாவது போய் ஒரு வாளி தண்ணி கொண்டு வா
எப்படியாவது தண்ணியை கொண்டு வந்துடுறேன் ஜாம்பா. சீக்கிரம் அப்பா. ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய் சாம்பு, வீடு பூட்டி கிடக்குது, உள்ள வந்து சத்தம் வருது, எப்படிடா? அண்ணே, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இது? ஆவியோட வேலை. என்ன ஆவியோட வேலையா? இட்லி அவிக்கும் போது ஆவி வருமே, அந்த ஆவியா? இல்ல அண்ணே, செத்து போனவங்க ஆவினே. செத்து போனவங்க ஆவியா? ஆமா. ஐயோ ஐயோ, வாழ்க்கையில ஒரு தடவையாவது செத்து போனவங்க ஆவிய பாக்கணும்னு எனக்கு ஆசைடா. அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. ஆவியே கதவை தரு, உடனே உன்னை பாக்கணும். திரும்பி பக்கம் ஓடி போயிடுங்க, இல்ல ரத்தம் கக்கி செத்துருவீங்க. எல்லா போஸ்டையும் பார்த்தாச்சு, இனிமே எங்க போறது சார்? வட்டக்கானல் ஏரியா போலாம் சார். என் மகன் புருஷோத்தமனை கடந்த 20 நாட்களாக காணவில்லை. கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். குறிப்பு: மகனே புருஷோத்தமா, உன் மனம் புண்படும்படியாக நான் பேசியிருந்தால் மன்னித்து உடனே வீடு வரவும். லட்சக்கணக்கான சொத்துக்கு நீயே வாரிசு என்பதை மறந்து விடாதே. இப்படிக்கு கே தருமராஜ், மெயின் ரோடு மேட்டுக்குடி. சாம்பண்ணே, என்ன யோசிக்கிறிய? சோம்பு, ஒரு ஐடியா சொல்லுங்க. என்ன? தர்மராஜ்ங்கிறவர் தன்னோட மகனை காணோம்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காரு. கேட்டுக்கிட்டு தானே. பார்ட்டி நல்ல பசையுள்ள பார்ட்டியா தெரியுது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? அந்த தர்மராஜுக்கு உன் பையனை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம், 10 லட்சம் ரூபாய் தந்தா தான் உன் பையனை ஒப்படைப்போம் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுவோம். அந்த 10 லட்சத்தையும் தர்மராஜ் கொண்டுகிட்டு 18 ஓடி வருவான். ஆளுக்கு 5 லட்சம் வச்சுக்கிருவோம். நல்ல திட்டம். ஒரு சந்தேகண்ணே. என்னடா? பணத்தை தந்துட்டு பையனங்கன்னு கேட்டா 10 நிமிஷத்துல பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சத்தோட கம்பியை நீட்டிடுவோம். கம்பியை புடிச்சிட்டா ஜம்ப் பண்ணிடுவோம். கில்லாடினே, கை விடுங்க. அண்ணே, ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹியர். இது ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன். போடா சார், போடா. அடிக்க நீங்க சார். ஐயோ ஐயோ, போடாண்ணா சார், போடா சார். வணக்கம் சார். என்ன கேஸ்? பிட்பாக் கேஸ் சார். போடா, ஐயோ உள்ள போடா. Good morning sir. Good morning. Please sit down. Thank you sir. Mr. Austin, Anita vishayam ennaachu?
சார், நீங்க சொன்ன அத்தனை வழிகளிலும் இந்த மார்க்கள் போயிட்டு இருக்காங்க சார். சீக்கிரம் நல்ல ரிசல்ட் வந்துடும் சார். ஒரு விஷயம் என்ன, ரெண்டு நாளைக்கு முன்னால மில்டன் தெருவில் நடந்த கொலையில சூரியங்கிறவனை நம்ம சந்தேகப்பட்டு தேடிட்டு வரோம். அவனை சந்தேக லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்கன்னு அந்த பகுதி தாதா என்ன மிரட்டிக்கிட்டு வராரு. விசாரணைக்கு இடைஞ்சலா இருக்காருன்னு அந்த தாதா மேல ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளிட்டு என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து சொல்றீங்களே, வெக்கமா இல்ல? மிஸ்டர் ஆஸ்டின், காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரன் பயப்பட வேண்டியது கடவுளுக்கு மட்டும்தான். கடவுளுக்கு பயப்பட்டா நீதியும் நேர்மையும் தான் நெஞ்சில வரும், பயம் வராது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். பிளீஸ் உட்காருங்க. தினத்தந்தி பேப்பர்ல முந்தா நாள் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். நான் கொடுத்த விளம்பரம் இத வந்திருக்கு சார், பாருங்க சார். இதான் சார் அந்த விளம்பரம். பாருங்க ஆஸ்டின், இப்போ என்னாச்சு சார்? எனக்கு இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு சார், பாருங்க சார். தர்மராஜுக்கு மர்ம கும்பல் தலைவன் எழுதுவது. உன் மகன் புருஷோத்தமனை நாங்கள் தான் கடத்தி வைத்திருக்கிறோம். இன்று மாலை 3 மணிக்கு ஃபைன் ஃபாரஸ்ட் பள்ளத்தாக்கில் எனது ஆட்கள் 2 பேர் நிற்பார்கள். நீ 10 லட்சம் ரூபாயை சூட்கேஸில் வைத்து அவர்கள் அருகே சென்று வெற்றி என்று சொன்னால் ஹாய் வெற்றி என்று சொல்லி பணத்தை வாங்கிக் கொள்வார்கள். 10வது நிமிடம் உன் பையன் உன்னிடம் வருவான். புத்திசாலித்தனமாக நீ போலீஸுக்கு போனால் உன் பையனின் கைகாலை வெட்டி தனித்தனியாக பார்சலில் அனுப்புவோம். கொஞ்சம் மோகனா, கொஞ்சம் சாப்பிடுமா? சொல்லுப்பா, உன் போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லு. இன்னைக்கு 6 மணிக்கு உன் பொண்ணு ஒப்படைக்கிறேன். அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா. 30 லட்சம் ரூபாய் பணத்தோட எந்த இடத்துக்கு நீ வரணும்னு இப்ப சொல்றேன். கவனமா கேளு, கவனம் கவனம் கவனமா கேளு. போலீஸ் ஸ்டேஷன். எஸ் சார். மிஸ்டர் மோகனுக்கு நீங்க சந்தேகப்படுற போன் கால் போய்கிட்டு இருக்கு. இஸ் இட்? நாங்க மானிட்டர்லயே பதிவு பண்ணிட்டு இருக்கோம் சார்.
அந்த ஃபோன் நம்பர் வந்து 42552 அட்ரஸ் வந்து மிஸ்டர் செல்வம் நம்பர் 13 ஹாரிங்டன் ரோட் அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ் திருப்பி சொல்லுங்க 42552 மிஸ்டர் செல்வம் நம்பர் 13 ஹாரிங்டன் ரோட் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ கம் ஆன் ஹரி அப் ஹரி அப் கம் ஆன் குயிக் எஸ் சார் கம் ஆன் வா வா சீக்கிரம் வா அண்ணே நாம வாங்குற காரை பங்களாவுக்கு எந்த பக்கம் விடணும்னு தம்பி மொத்த நாலு கார் வாங்கி பங்களாவை சுத்தி நாலா பக்கம் விடணும் அண்ணே காருக்கு ஏசி வைக்கணும்னே கண்டிப்பா வைக்கணும் நான் போற காருக்கு மட்டும் அப்ப நான் போற காருக்கு உன் கார் ஓடாதுடா என்ன உள்ள எஞ்சினே இருக்காத ஏய் வண்டி வரதானு பாரு ஏய் சோம்பு மணி 3 ஆயிடுச்சு இன்னும் ஆளே காணோம் அண்ணே அங்க ஒரு கார் வருது ஆமா வெற்றி ஹாய் வெற்றி சார் சூட்கேஸ் கொடுங்க ஆமா சார் அண்ணே போலீஸ் எடுத்து கேக்கினே எவனோ ஒருத்தி கொக்கு சுறாண்டா சார் சூட்கேஸ் கொடுங்க சார் ஹான்சர் ஐயோ புடிங்க 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 போடாதீங்க புடிங்க 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 கடைசியா கேக்குறேன் புருஷோத்தமனையும் அனிதாவையும் கடத்தி வச்சிருக்கிற இடத்த சொல்லிடுங்க இல்ல உங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல சுட்டு பொசுக்கிடுவேன் சொல்லுங்கடா சார் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் நாங்க இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்றோம் நம்பவே மாட்டேங்கிறீங்க சார் சார் புருஷோத்தமனு அனிதாவும் யாருன்னே எங்களுக்கு தெரியுது சார் சார் நீங்க அடிச்ச அடியில அடிவயிறு அலறி போயிடுச்சு சார் இன்னும் நீங்க அடிச்சீங்க உயிர் போயிடும் சார் டேய் உயிர் போனா திரும்பி வராது இல்ல கரெக்டா சொல்றேன் சார் குற்றவாளி இவனுங்களா இருக்க மாட்டானுங்க இந்த படத்துல இருக்கிறவனை எங்கயாவது பாத்திருக்கீங்களா இல்லீங்க இல்ல சார் இவனை பாத்திருக்கீங்களா இல்ல சார் இல்ல சார் இவனை தெரியதா இவனை தெரியாது இவனை தெரியும் டேய் சோம்பு இவனை எங்கயோ பாத்திருக்கோம்ல ஆமா எங்கடா மறந்துடுச்சு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு எங்க எங்க பாத்திருக்கேன்னு சொல்லு சொல்லு சார் இவன் மனுஷனே இல்ல செத்து போனவனோட ஆவி சார் வாட் நான்சென்ஸ் என்ன உளறற சார் கவனமா கேளுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்களால பாதிக்கப்பட்ட 4 பேர் துரத்திக்கிட்டு வந்தாங்க தப்பிச்சு வர்ற வழியில எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தாகமா இருந்துச்சு அந்த இடத்துல தனியா ஒரு வீடு இருந்துச்சு இதான் சார் நடந்துச்சு ஆமா சார் அவன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் உள்ள இருந்து
ஹெல்ப் மீ னு கத்துனது அனிதாங்கற பணக்கார வீட்டு பொண்ணு. ஆறுடா அந்த சின்ன பொண்ணு அவன் பணத்துக்காக கடத்தி வச்சிருக்கான். அவனால அனிதா உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். அப்படியா? ஆமா, உடனே நாம அனிதாவை காப்பாத்தி ஆகணும். கோழி பண்ண பக்கம் எங்களை கூட்டு போங்க சார். அவ வீட்டை கரெக்டா காட்டிறோம். ஆமா சார். மிஸ்டர் தர்மராஜ், உங்க பையன் எந்த ஆபத்தும் இல்லாம வீடு வந்து சேருவான். முதல்ல அந்த சின்ன பொண்ணு காப்பாத்துங்க. எஸ் கான்ஸ்டபிள்ஸ், ஆமா வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் ஆஸ்டின், என்ன இந்த பக்கம் சார்? அனிதாவை கடத்தவன் கண்டுபிடிச்சேன் சார். அப்படியா? ஆமா சார். சார் எங்களுக்கு அவனுக்கு செம சண்டை சார், அதுல தப்பிச்சு போயிட்டா சார். கவலைப்படாதீங்க, வீட்டு தான் இருப்பான். வாங்க சார். ஆமா சார். இவங்க யாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வாங்க.
அதுக்கு மேல உடனே கொல்லிடுவேன். நினைச்சு ரிவார்டு தருவாங்களோ மாட்டாங்களோ எனக்கு ஒரு ரிவார்டு தருவாங்கடா. எதுக்குண்ணே ஒன்ன சொல்றதுக்கு சார் என்னாச்சு? அவன் தப்பிச்சான். அனிதாவோட உயிருக்கு ஆபத்து. மிஸ்டர் ஆஸ்டின் நீங்க எந்த பக்கம்? ஓகே சார். முத்துசாமி நீங்க எந்த பக்கம்? நாங்க எந்த பக்கம் போகணும்? என் கூட வாங்கயா. வாங்க வாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அங்கு. என்ன விட்டுடுங்க அங்கு. மம்மி டாடி, மம்மி டாடி. மம்மி
இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம்னு எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன். அந்த பணத்துக்காக உன்னை கடத்திக்கிட்டு வந்து உங்க அப்பா அம்மா மனசையும் ரொம்ப துடிக்க வச்சிட்டேன். உன்னையும் குடும்பப்படுத்தினேன். அப்படி இருந்தும் என் உயிரை காப்பாத்திருக்கேன். இந்த வயசுல இந்த நல்ல மனசு உனக்கு எப்படி வந்துச்சு? புரியலையே. இந்த உலகத்தை படைச்ச கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மனுஷங்க எல்லாரும் எல்லா தப்புகளையும் செஞ்சு பாவியா இருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டாரு. தன்னோட பிள்ளைங்க அதாவது மனுஷங்க எல்லாரும் பாவத்திலிருந்து விடுபடணும்னா தன்னோட ரத்தத்தை சிந்தினாதான் முடியும்னு பூமியில மனுஷனா பிறந்தாரு. இயேசப்பாவோட அன்பான கொள்கைகளை பிடிக்காதவங்க அவர் மேல பொறாமப்பட்டு அவன் உடம்புல ஓடுற ரத்தமும் பாவமா தானே இருக்கும். பரிசுத்தமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு அங்கிள். இன்னொரு சந்தேகமா, எங்கேயோ ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் எல்லா மனுஷங்களுடைய பாவத்தையும் எப்படி சுத்தப்படுத்த முடியுமா? எங்கேயோ போடுற பாட்டையும் செய்தியையும் நாம ரேடியோவிலையும் டிவியிலையும் கேக்கறோம் பாக்கறோம் அதே மாதிரி தான் அங்கிள். நம்புறப்பா இப்ப நம்புறமா, கடவுளாகி இயேசு கிறிஸ்து மனுஷ பாவத்தை போக்குறதுக்கா சிலுவையில ரத்த சிந்தினாருங்கிறத நம்புறமா? அவருடைய அன்புதான் உனக்குள்ள இருக்குறதே நம்புறமா? அனிதா, எனக்கும் ஆண்டவருடைய அன்பு வேணும். எனக்கு கிடைக்குமா சொல்லுமா? எனக்கு கிடைக்குமா சொல்லுமா? இயேசப்பா அன்பு எனக்கும் வேணும்னு மனம் திருந்து நீங்க சொன்ன உடனே நீங்களும் இயேசப்பா பிள்ளையா மாறிட்டீங்க. ஆமா அங்கிள், நீங்க பாவிங்கறத உணர்ந்துச்சீங்க. எனக்குள்ள இருக்கிற பாவத்தை உணர்ந்துட்டமா? உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அனிதா, இருட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு இயேசு கிறிஸ்துங்கிற வெளிச்சத்தை காண்பிச்சிட்டேன். அந்த வெளிச்சத்துல தாமா இனி நடப்பேன். என் வாழ்க்கையில இனிமே அவரை தான் நினைப்பேன். அனிதா. என்ன அங்கிள்? நீ வெறும் அனிதா இல்லம்மா, அன்புள்ள அனிதா. ஆமாம்மா, ஆண்டவரோட அன்புள்ள அனிதாம்மா. அனிதா, உன்னை உன் வீட்லயே கொண்டு விட்டுறம்மா.